இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இது இந்த நாள்ல என் இயேசுவே, என் இயேசுவே, தீராத கஷ்டங்கள் என்னை வாட்டுதே, மருந்து மாத்திரை என்றே அலைந்தேனே, நோயின் வலியாலே துடிதுடித்தேனே, நடக்க முடியவில்லை, நடந்தால் மகிழ்ச்சி இல்லை, உடல் உள்ள வலியோடு பரிதவித்தேனே, காப்பாயே நான் என நான் கரம் குவித்தேனே, ஏற்பாயே என்று உண்மை நான் நினைத்தேனே, இது உண்மை நம்பி வந்திருக்கிறேன், என்னை சுகமாக்கும் ஆண்டவரே. இது இந்த நாளில் மிக சிறப்பான விதத்தில் நோயினுடையால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக, கடன் பிரச்சனையால் இருப்பவர்களுக்காக, பொருளாதார நெருக்கடியால் இருப்பவர்களுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். நீங்கள் இருக்கிற இடத்துல இந்த பாடலோடு சேர்ந்து ஜெபித்தீர்கள் என்றால் வல்லமையுள்ள ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிச்சயமாக தொடுவார். நம்பிக்கையோடு என் இயேசுவே, என் இயேசுவே, தீராத கஷ்டங்கள் என்னை வாட்டுதே என்று சொல்லலாமா, ஜெபிக்கலாமா? என் வாழ்விலே
பாவங்கள் எனக்கில்லையே. இயேசுவே, தீராத கஷ்டங்கள்
கஷ்டங்கள் என்னை வாட்டுதே. என் அன்பு சகோதரமே, ஜெபிக்கலாமா? என் அன்பு தகப்பனே, இதோ இந்த வேளையிலே கடன் பிரச்சனையால் பலவிதமான அவமானங்களோடு யாருமே இல்லை என்ற ஏக்கத்தோடு கவலைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பல்வேறு நோய் நொடிகளால் துவண்டு போய் பரிதவித்துக் கொண்டிருக்கிறேன். தொழிலிலே ஏற்பட்ட நஷ்டத்தால் வெறுங்கையோடு யாரை நம்புவது என்று புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். இதோ மகனே, கவலைப்படாதே, மனம் உடைந்து விடாதே. இன்று இந்த நேரத்திலே உன் கஷ்டங்கள் தீரும், உன் நோய்கள் குணமாகும், உன் வாழ்விலே புதிய வழி பிறக்கும். இதோ தேவன் சொல்லுகிறார், 1 பேதுரு 5:7, உங்கள் கவலைகள் எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மீது கவலை கொண்டுள்ளார். திருப்பாடல் 118:8, மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட கடவுளிடம் தஞ்சம் புகுதே மேல். ஆண்டவரே, இதோ உம்மிடம் தஞ்சம் புகிறேன், என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னை வழி நடத்துங்க ஆண்டவரே, உம்முடைய கரங்களில் தாங்குங்க ஆண்டவரே, என்னை தாங்குங்க ஆண்டவரே. ஆமென். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி, இதோ இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.